ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெட்டர் லைஃப் பெட்டர். ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிப்பது, எந்த கண்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி உலகம் முழுவதுமாக வந்துச்சு, அதனால இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன, ஒரு சிகரெட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன, நீங்கள் குடிக்கிற ஒரு சிகரெட்டு இல்லை நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது வேறவங்களுக்கு எப்படி அது வந்து பாதிப்பாக இருக்குதுன்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எஸ், டபாக்கோ எங்கே வளர்ந்தது, அதாவது புகையிலை எங்கே வளர்ந்ததுன்னு பார்த்தா அமெரிக்காவில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது நேச்சுரலாகவே வளர்ந்ததான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 6000 BCE அது வளர்ந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. டொபாக்கோ எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1000 BCE அது வந்து ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த புண்ணு மேலே வச்சு அதை அந்த இலையை வச்சு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓல்டன் டேஸில் அதை வந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, அது ஒரு சிகரெட் ஃபார்மில் இருக்குல்ல, அந்த இலைய காய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன் 1492 கொலம்பஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போனப்ப என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க, அங்கே நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு இலைய சாப்பிட்றாங்க, அந்த இலைய சாப்பிட்டதுனால அவங்க குடிக்காரங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது கூட அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாருன்ட்டுன்னு நமக்கு நிறையா இன்ஃபார்மேஷன் சொல்லப்படுது. இன் 1800 சிகரெட் வந்து சூ பண்ணிட்டு இருந்த ஃபார்ம்லேருந்து அது வந்து, அதாவது அந்த இலைய சூ பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து ஒரு சிகரெட் ஃபார்மாக ரோல் பண்ணி ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்களா, அப்போது நிறைய காமன் பீப்புளுக்கு கிடைக்காதுங்களா, வெறும் நிறைய ரிச் பீப்புள் அவங்க தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போது இன் 1826 சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் 1881 ஜேம்ஸ் போன்சாக் அப்படின்ற ஒரு சிகரெட் ரோலிங் மெஷினை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின் கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகுது, சிகரெட் வந்து எல்லா பப்ளிக்குமே ஆக்சஸபிளாக மாறப்படுது. அது காஸ்ட்லியாக இருந்து விலை கம்மியாகி ஜென்ரல் பீப்புளும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறப்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் போரில் இருந்த ஒவ்வொரு மிலிட்ரி மேனுக்குமே வந்து சிகரெட் வந்து அவங்களோட ரேஷன்லேயே கிடைக்குமா, அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ரேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரேஷனில் வந்து சிகரெட்டும் கொடுப்பாங்களாம். எதுக்குன்னா, அந்த பேட்டில் ஃபீல்டில் அவங்களுக்கு நிறைய டென்ஷன், நிறைய டிப்ரெஷன் இருக்கிறதுனால ஸ்மோக் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ஆகும் அப்படின்ட்டுன்னு கொடுத்தாங்களாம். சரி, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால ஃபீல் குட் ஃபேக்டர், அதாவது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஏன்னா சிகரெட்டில் நிக்கோட்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் நீங்கள் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருந்தோடனே என்ன ஆகும்னா, விச் வில் கோ டு யுவர் பிரெயின், பிரெயினில் போய் உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குமா, டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பி, ஒரு டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருங்களாம். இது வித்தின் 20 seconds இது நடக்குங்களாம். பட் டஸ் எவ்ரி டைம் வென் யூ ஸ்மோக் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதா, அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னா கிடையாது. நீங்கள் ஸ்மோக் பண்ண அந்த பிரெயினுக்கு வந்து அது போனாலும் சில கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அது டோபமைன் ரிலீஸ் பண்ணுறது நிறுத்திடுங்களாம். ஏன்னா இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, பிரெயின் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ணாதுங்களாம். பட் ஸ்டில் வென் யூ கெட் அடிக்டட், நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க தெரியுங்களா. ஸோ அந்த அடிக்ஷனால நீங்கள் ஸ்மோக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி நீங்கள் நினைக்குவீங்க. பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் இன் ஃபியூ டேஸ், நீங்கள் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபியூ டேஸ்லேயே அது நின்றுடும். ஆனால் உங்கள் அடிக்ஷனால நீங்கள் அப்படி நினச்சிக்குவீங்க. ஓகே, இன் 1940 நாசி பார்ட்டி, அதாவது நம்ம அடால்ஃப் ஹிட்லர் இருந்தார் இல்லைங்களா, அந்த பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு கொடுத்து ஜெர்மன் டாக்டர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்டுக்கும், ஏன்னா நிறையா மிலிட்ரியில் இருந்த பீப்புள் சிக் ஆகிட்டு இருக்கிறாங்க, எதுனாலன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்டும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே மிலிட்ரியில் இருந்த நிறைய பீப்புள் வந்து லங் இன்ஃபெக்ஷன், லங் கேன்சர் அந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது லங் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம்னு அவங்க கண்டுபிடிக்கிறப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்மோக்கிங் தான் ஒரு காரணம்னு கண்டுபிடிச்சிருந்தோடனே இமீடியட்டாக ரேஷனில் சிகரெட் கொடுக்கறது நிற்க வைக்கிறாங்க. உங்கள் சிகரெட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, யூரியா, நிக்கோட்டின், டார், கார்பன் மோனோ ஆக்சைடு, அப்புறம் ஆர்சனிக். ஆர்சனிக் எதில் இருக்கும் தெரியுங்களா, ஆர்சனிக் வந்து எலி பாஷானம் இல்லை எலிக்கு பாய்சன் வைக்குவோம் தெரியுங்களா, அதில் வந்து ஆர்சனிக் இருக்குங்களா. ஸோ எவ்வளோ ஒரு பாய்சனஸான ஒரு விஷயத்தை நம்ம
ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னு நினச்சி பாருங்கள். ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்னன்னா கேன்சர், லங் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் நான் இவ்வளோ வருஷமாக ஸ்மோக் பண்ணுறேன் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு சிகரெட் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால உங்களோட வாழ்நாளில் நீங்கள் வந்து 11 நிமிஷம் வந்து உங்களோட வாழ்நாளில் இழக்கிறீங்களாம். ஸ்மோக் பண்ணுறவங்களாம் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறீங்கன்ட்டுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அது கூட 11 மினிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களோட வாழ்நாளில் எவ்வளோ நிமிஷங்களை நீங்கள் வந்து இழந்துட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் மட்டும் தானே ஸ்மோக் பண்ணுறேன் அதனால வேறு உங்களுக்கு என்ன ஆகுது ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நாத்தானுன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் வந்து வாழ்நாளில் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாதுங்களா. அவர் வந்து ஒரு கெசினோவில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த கெசினோவில் ஸ்மோக் பண்ணுறது யூஸ்வலாக நடக்குங்களா. அந்த கெசினோவில் வெறும் 1 வருஷம் வேலை செஞ்ச அவர் வெளியே உடம்பு சரியில்லைன்ட்டுன்னு வந்து செக் பண்ணுறப்போ அவர் லங்ஸ் வந்து ஸ்மோக்கிங் எஃபெக்ட் எப்படி ஒருத்தர் ஸ்மோக் பண்ணால் அவங்களோட லங்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்களா. டாக்டர் சொன்னாங்களா டூ யூ ஸ்மோக்னு, அவர் சொன்னாரா நான் இது வரைக்கும் வாழ்நாளில் 1 சிகரெட் கூட குடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உங்களோட லங்ஸ் வந்து ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆனவங்க அவங்களோட லங்ஸ் மாதிரி இருக்குது, பல வருஷமாக நீங்கள் ஸ்மோக் பண்ண லங்ஸ் எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அ கசினோ, அங்கே வந்து ஸ்மோக்கிங் பண்ணுற இதில் இடத்துல இருந்ததுனால அந்த ஸ்மோக்கிங் அவருக்கு அந்த ஸ்மோக் அவருக்கு போய் அதனால அவருக்கு எஃபெக்ட் ஆயிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்மோக்கிங்ன்றது நீங்கள் குடிக்கிற ஒரு சிகரெட் உங்களை மட்டும் பாதிக்கிறதுல உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கூட பாதிக்குது. அதனால தான் நிறையா பப்ளிக் பிளேசஸில் ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மதியில் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ தயவு செய்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்கள். குவிட் பண்ண முடியுமானா இட் இஸ் ரியலி அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன்னா சிகரெட் அந்த நிக்கோட்டின் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களை வந்து அடிமைப்படுத்திட்டுருக்குன்னா நீங்கள் அதை குவிட் பண்ணவே முடியாதுங்களா. பட் எஸ் யூ கேன் குவிட் ஓன்லி வித் யோர் வில் பவர். நீங்கள் அதை குவிட் பண்ணியே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குவிட் பண்ண முடியும். யூ கேன் கீப் யோர் செல்ஃப் ஹெல்தி அண்ட் கீப் அதர்ஸ் ஹெல்தி. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. தேங்க்யூ.